அனைத்து ஜாதி அர்ச்சக மாணவர்கள் பணி நீக்கத்தில் மதுரை உயர்நீதிமன்ற தீர்ப்பை கண்டித்து தஞ்சையில் மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். திருச்சி குமாரவயலூர் முருகன் கோவிலில் உரிய தகுதியுடன் நியமிக்கப்பட்ட அனைத்து ஜாதி அர்ச்சகர் மாணவர்கள் பணி நீக்கத்தில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் பிறப்பால் பார்ப்பனர் இல்லை என்ற மனுநீதி தீர்ப்பை அளித்து பணி நீக்கத்தை உறுதி செய்துள்ளதை கண்டித்து மக்கள் அதிகாரம் சார்பில் ஆர்ப்பாட்டம் தஞ்சாவூர் ரயிலடி முன்பு நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசின் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் சட்டத்தின் கீழ் கடந்த 2021 தமிழக அரசு 24 பார்ப்பனர் அல்லாத அர்ச்சகர்களை அறநிலையத்துறை ஆலயங்களில் நியமித்தது. ஆனால் இந்த நியமனங்களை எதிர்த்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் பார்ப்பனர் அல்லாத அர்ச்சகர்களை நியமித்தது சட்டவிரோதம் என மதுரை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. தமிழக அரசு நியமனங்களை ரத்து செய்து இருக்கிறது. குறிப்பாக திருச்சி குமாரவேலூர் முருகன் கோவிலில் நியமிக்கப்பட்ட 3 அர்ச்சகர்களில் 1 பார்ப்பன அர்ச்சகரை தவிர பிற 2 பார்ப்பனர் அல்லாதவர்களை பணிநீக்க செய்ய வேண்டும் என மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானது என கூறி தஞ்சை ரயில் நிலையம் முன்பு மக்கள் அதிகாரம் அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.